Hi friends, Tamil Spicy viewers, அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தற்போது சிறையில் இருந்து விடுதலை இருக்கக்கூடிய சசிகலா தன்னுடைய முதல் கட்ட அரசியல் நகர்வா பாத்தீங்கன்னா ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களுடைய வீட்டிற்கே நேரில் சென்று அவங்களை சந்திச்சு பேசுவதுதானா. அதுல தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீடும் இடம்பெற்றிருப்பதா அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருந்த சசிகலா விடுதலையாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்க மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்போது அவங்களுக்கு அதிமுகவை சேர்ந்த சில முக்கியமான பிரமுகர்கள் வந்து வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதிமுகவில் இருந்து யாருமே வந்து அவங்கள வரவேற்பதற்கு செல்லாமல் இருந்தது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இது சசிகலா அவர்களுக்கு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தன்னால் பல பேர் வந்து பதவி உயர்வு பெற்று தற்போது அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளாக இருக்காங்க. அதிலிருந்து ஒருவர் கூட தன்னை வரவேற்காமல் இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு பெரிய வேதனையை கொடுத்துருக்கு. அவங்களை வரவேற்பதற்கு திரண்ட கூட்டம் அனைத்துமே அமமுகவின் தொண்டர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தானா வந்து நம்மளிடம் வந்து பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. தேர்தலுக்கும் இன்னும் சில மாதங்கள்லாம் இருக்கு. அதனால நம்ம களத்துல இறங்கினா மட்டும்தான் சரிபட்டு வரும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தற்போது அதிமுகவில் தன்னால் பதவி உயர்வு பெற்று தற்போது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் தங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வீட்டுக்கு நேர்லேயே சென்று பேசுவதற்கு தற்போது இவங்க திட்டம் போட்டிருக்காங்களாம். அது மட்டுமில்லாது, சசிகலா அவர்கள் இந்த 4 வருடங்கள் சிறையில் இருக்கும்போது அதிமுகவின் எந்தெந்த பிரமுகர்கள் வீட்டில் இறப்பு வந்து நிகழ்ந்துச்சோ அவங்களை நேரில் போய் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அவங்களை அப்படியே தங்கள் பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு தற்போது சசிகலா அவர்கள் திட்டம் போட்டிருக்காங்களாம். அதன்படி சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயார் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தாங்க. இதற்கு முக ஸ்டாலின் அவர்கள் கூட நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. இதனால தான் தற்போது சசிகலா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீடும் இடம்பெற்றிருக்காம். அவங்களுடைய வீட்டிற்கு நேரிலேயே சென்று அவங்க தாயார் இறந்ததுக்கு ஆறுதல் கூறுவது போல சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச போகிறாங்களாம். இது அரசியல் உள்நோக்கத்தோடு கூடிய சந்திப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சில முக்கியமான விவாதங்களும் இங்கு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க. தாயின் இறப்பிற்காக துக்கம் விசாரிக்க ஒருவங்க வராங்க அப்படின்னா அவங்களே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் தற்போது சசிகலா அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை போட்டு இருப்பது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தியிருக்கு. சசிகலாவுடைய இந்த முதற்கட்ட நடவடிக்கை அனைவருக்கும் பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.